ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சண்டே லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் உப்பு கறி வித் ஒரு சூப்பரான ஆனியன் ரைத்தா அண்ட் சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு நம்ம நார்மலாக எப்பவும் செய்கிறது தான், அதனால் நான் அதோடய ரெசிபி இதில் ஆட் பண்ணலை. சிக்கன் பிரியாணி, உப்பு கறி அண்ட் ரைத்தாவோட ரெசிபி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பிரியாணி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான, சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிரியாணி ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் ரெண்டு பெரிய துண்டு பட்டை, 6-7 கிராம்பு போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. பிரியாணி இலை, அப்புறம் நீங்கள் அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு இதெல்லாம் ஆட் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ். நான் வந்து குழந்தைங்களுக்கு செய்கிறனால அதெல்லாம் அதிகம் போடல. இப்போ இதில் பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணி நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் காரத்துக்காக எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது, வெறும் பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு மட்டும்தான். குழந்தைங்க வந்து இந்த டைம் ரொம்ப விரும்பி ஆசையாக கேட்டாங்க, அதனால் நான் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரம்லாம் அதிகம் இல்லாமல் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ சம்மர் வருது, நார்மலாகவே சிக்கன் சாப்பிட்டா ஹீட்டு தான், அதனால் இன்னும் காரமும் கூட சேர்த்துனோம்னா வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ண புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பிரியாணி ரெசிபி தான். நீங்கள் இன்னும் உங்களுக்கு வேறு மாதிரி ஃப்ளேவரில் செய்ய பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளாக பசங்களுக்காக நான் வந்து இந்த மாதிரி ரெசிபி பண்ணியிருக்கேன். இன்னும் வேறு மாதிரியான ரெசிபிஸும் இருக்குது, நான் அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இது நல்லா வதங்கினதும் இது கூட 3-4 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது எல்லாத்தையும் கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்காக இந்த பீசஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பெருசாக இருந்தால் பிடிக்காது, சின்னதாக இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் சின்னதாகவும் வாங்கிக்கலாம். பட் வந்து இது பிராய்லர் சிக்கன், ரொம்ப கரைஞ்சிடும் நம்ம வந்து வேக வைக்கும்போது, அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் உங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் ஆட் பண்ணி ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இது சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற பிரச்சனை இருக்காது. இதில் உங்களுக்கு மசாலாஸ் ஆட் பண்ண விருப்பம் அப்படின்னா நீங்கள் மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதெல்லாம் போடலை, குழந்தைங்களுக்காக காரம் ரொம்ப கம்மியாக வச்சு செய்கிறேன். பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி கலந்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே நல்லா இதோ சிக்கனோட கலந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணுறவங்களாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் கலருக்காக மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு இன்னும் காரசாரமான பிரியாணி ரெசிபி வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான, குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரியான ஒரு காரம் அதிகம் இல்லாத ஒரு ரெசிபி தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் விசில் விட தேவையில்லை, அதில் இருக்க தண்ணியே ரிலீஸ் ஆகி வரும். பாருங்கள், ஒரு விசில் வச்சு எடுத்த உடனே அதில் இருக்க தண்ணி இவ்வளோ வந்திருக்கு. இப்போது நம்ம தேவையான அளவு அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
அரிசி ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்து விட்டு உப்பு காரமெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் வச்சு எடுத்தால் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா கலந்து விட்டு தண்ணி இப்போ ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மூடி வச்சு ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் தயிரை ஆடையோட நல்லா விஸ்க் போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஆட் பண்ணாமல் இதில் பொடியாக நறுக்கின தக்காளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உப்பு கல்லுப்பு போட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வடிச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரைத்தா வந்து லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கலந்த டேஸ்ட்டோடு இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. பிரியாணி, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி எல்லா டிஷ்க்கும் இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகரும் உப்பும் வந்து நல்லா இதில் கரைஞ்சி வந்துச்சுன்னா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போது உப்பு கறி ரெசிப்பியை நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரே ப்ராசஸில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரை ரெசிபி. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டியில் எண்ணெயை சூடு பண்ணி அதில் சீரகம் ரெண்டு ஸ்பூன், சின்ன வெங்காயம் குறுக்க வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு கப், கருவேப்பிலை ஒரு கொத்து, 10-15 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இந்த டேஸ்ட் கண்டிப்பாக வரும். நல்லெண்ணெய் ஊற்றி இதை செய்யுங்க. சப்போஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடலெண்ணெயிலும் செய்யலாம், பட் இந்த டேஸ்ட் வந்து நல்லெண்ணெய் ஊற்றும்போது தான் வரும். வெங்காயம் வந்து நீங்கள் சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு மேலே வெங்காயம் எடுத்திங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வரும். நம்ம காரத்துக்கு வரமிளகாயை தவிர வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ மிளகாய் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாயை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். காரம் வந்து அந்த மிளகாயோட காரம்லாம் இந்த எண்ணெயில் நல்லா இறங்கணும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம 1 கிலோ சிக்கனை இதில் ஆட் பண்ணலாம். நான் வந்து இப்போது ப்ராய்லர் சிக்கன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நாட்டுக்கோழியில் இதை செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழிலையும் செய்யலாம். இது வந்து ஒரு ட்ரை ரெசிபி தான், உங்களுக்கு வந்து இது கிரேவி கிடையாது, ட்ரை ரெசிபி தான். இப்போது இது கலருக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த மசாலாஸும் போடாதனால உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்கள் வந்து ஒரு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். மெயின் டிஷ்ஷாகவே வந்து நான்வெஜ் ரொம்ப பிடிச்சவங்க, ஒரு ட்ரை ரெசிபி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளும் கூட, உங்களுக்கு பெருசாக ப்ராசஸ்லாம் கிடையாது. வெங்காயம் உளிச்சு வச்சோம் அப்படின்னாவே நமக்கு இதில் வேலையே முடிஞ்ச மாதிரி தான். இதில் வேறு எந்த வேலையும் கிடையாது, நீங்கள் கிட்டேயே நின்று பார்க்கணும் அந்த மாதிரி கிடையாது. பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதிலே பாருங்கள் கிளறி விட்டால் தண்ணி வந்து இதிலே வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. சிக்கனில் இருக்க தண்ணியே வந்து நீங்கள் வணக்க வணக்க வந்துட்டே இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் பாதி அளவு நல்லா வெந்திருக்கு. தண்ணி வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ட ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். பாருங்கள் இப்போது சிக்கனில் இருக்க தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்டி இந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணி சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சாப்பிடலாம். ரைஸோ டிஃபனோ எதுவுமே கூட தேவையில்லை. பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான சண்டே லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியான லஞ்ச் மெனுவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் உப்பு கறி வித் சூப்பரான ஒரு ஆனியன் ரைத்தா,
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்று என்ன ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.